ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி பாதுஷா. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் சுகர், ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் உருக்கினாலும் ஆட் பண்ணலாம். இது சேர்த்து நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷேக் கிடைக்கிற மாதிரி இந்த அளவுக்கு செட் ஆகணும். இது கூடவே ஒரு அரைக்கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கப் பாலையும் ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரஃபாக பிசைஞ்சிக்கலாம், இதுக்கு வந்து ஒரு பதம் நமக்கு தேவையில்லை. இதில் வந்து நமக்கு நிறைய லேயர்ஸ் வரணும், அதனால ரொம்ப சாஃப்டாக அழுத்தமாக பிசையக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்படி இருக்கணும், அப்போ தான் அந்த பாதுஷாவில் லேயர்ஸ் கிடைக்கும். இதை இப்போ கொஞ்ச நேரம் தனியாக வச்சிடலாம். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க, அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகணும். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இது கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக 6 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு கம்பி பதம் மாதிரி வந்து இப்படி பிரியும், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது ரெடி ஆகிட்டு இது வந்து கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம மாவு இன்னும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை பிசையும் போது ரொம்ப அழுத்தியோ டைட்டாவோ சாஃப்டாகவோ பிசையக்கூடாது, நார்மலாக பிசைஞ்சிக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ டிவைட் பண்ண போர்ஷன் எல்லாத்தையும் தனித்தனியாக அந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப நம்ம வந்து ஷேப்பாக அப்படி உருட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு ஷேப் பண்ணி விட்டிங்கனாலே வந்துடும். ஒரு டிசைனுக்கு லைட்டாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பாதுஷால இப்படி இருக்கும், அதனால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை பாருங்கள், பாதுஷாலாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், நல்லா சூடாகக்கூடாது. இந்த மாதிரி போட்ட உடனே பொரிஞ்சு வராமல் இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து அதை பொரிஞ்சு தானாக மேலே எழும்பி வரும். இப்போ பாருங்கள், இது ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருக்கு, நல்லா பொரிஞ்சு அது மேலே அந்த மிதக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதோடய சைஸும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். உள்ள எல்லாம் நல்லா வேகணும், அதனால் நல்லா கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்குது. இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு ரெடியாக இருக்குது, இப்படி இருக்கணும். அடுத்து இதை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இதிலே போடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்ல ஜூஸியான பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மாவெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.